ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்னைக்கு நம்ம குக்கிங் வீடியோ எதுவும் பார்க்க போகிறதில்ல. யூடியூப் ஈவெண்ட்காக நான் சென்னை போயிருந்தேன். வெஸ்டின் ஹோட்டலில் வந்து நடந்தது. இந்த ஈவெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள ஹால்குள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்கனால வெளியில் எல்லோரும் மீட் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூபர்ஸ் எல்லாருமே இதில் வந்து வந்திருந்தாங்க. முக்கியமாக நாங்கள் போன செஷன் வந்து ஃபுட் கிரியேட்டர்ஸ்க்கு, ஃபுட் சேனல் வச்சுருக்க மோஸ்ட்லி எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. எல்லாரையும் மீட் பண்ணோம். இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்த உடனே ஒரு பேண்டெல்லாம் கொடுத்தாங்க. ஐடி கார்டுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பேண்டு கொடுத்தாங்க. இப்போது உள்ளே போகிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு செஷன் ஆரம்பிக்கல இன்னும், அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2:30 மேலே தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இந்த கேப்பில் நாங்கள் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி, ஃபுட் சேனல் வச்சுருக்கவங்க எல்லாம் மீட் பண்ணி நல்லா பேசிக்கிட்டோம். ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. சுனிதாக்கா அப்புறம் டேடி, ஹை ஆல், ஹெல்த்தி ஃபுட் சேனல் கார்த்திகாவை இந்த ஈவெண்ட்ல அது சென்னையில் மீட் பண்ணது செம்ம ஹாப்பி. பார்த்துக்கே அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட், ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூடியூப்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. கண்டிப்பா இத்தனை பேர் மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ்லாம் கிடைச்சது, செம்ம ஸ்வீட். இப்போ போல சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, சேனல்ல நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ போல சப்போர்ட் பண்ணுங்க. பாய். எல்லாருக்கும் வணக்கம். பாய். இவங்க வந்து பாலகவி, என் பக்கத்துல இருக்கவங்க பாலகவி சேனல், கார்த்திகா சேனல், மது சேனல். இவங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நம்ம ஹேமாஸ் கிச்சன் எல்லா யூடியூபர்ஸையும் பார்க்குறப்போ ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு. இவங்க நம்ம ஆர்த்திகா மேடம் வரல, அண்ணா வந்திருந்தாங்க. எல்லாரையும் மீட் பண்ணி நம்ம காயல் சமையல் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லாரு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. குக்கிங் ஜங்ஷன், இந்த மாதிரி சித்ரா முரளிஸ் கிச்சன் நிறைய யூடியூபர்ஸை மீட் பண்ண முடிஞ்சது. ரொம்பவும் ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சென்டரில் இருக்கவங்க நம்ம வீட்டு சமையல், இந்த மாதிரி எல்லா யூடியூபர்ஸ் கூடயும் நல்லா பேசுகிறதுக்கு ரொம்ப ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. நடந்த ஒர்க் ஷாப் வந்து இந்த மாதிரி வெளியில் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி நிறைய செட்டப்ஸ் வச்சுருந்தாங்க, ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அங்கெல்லாம் நின்று ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ஒரு மெமரபிள் டேவாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுறேன், இந்த மாதிரி யூடியூப் ஈவெண்ட்ஸ். இதுதான் வந்து டயஸ், இங்கே தான் வந்து ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இதில் வந்து வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி பேசிக்ஸாக ஒரு யூடியூபருக்கு எப்படி எடிட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு வீடியோவை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும், நம்ம சேனலுடைய க்ரோத் அது அந்த மாதிரி நம்ம அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நல்லா போச்சு. செஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இடையில வந்து ஒரு பிரேக் கொடுத்தாங்க, பிரேக்கில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக முடிஞ்சதுக்கு அப்புறமா டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு ஆக அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ப்ளஸ் எல்லா க்ரியேட்டர்ஸையும் நம்ம வந்து ஃபோனில் மட்டுமே பார்த்துருப்போம், அவங்களையெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஒரு பாலமாக இருந்துச்சு. ஏன்னா நான்லாம் வந்து திண்டுக்கல் அவுட் சைட்லேருந்து போயிருக்கேன். சென்னை பீப்புளுக்கு அங்கே இருக்க க்ரியேட்டர்ஸ்க்குள்ளே ஒரு நல்ல லிங்க் இருக்கும், ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. அங்கே போனதுனால புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடைச்சாங்க. எல்லாருக்கூடையும் நல்ல ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக ரொம்ப சூப்பராக வந்து பேசினாங்க, ஒரு நல்ல புது அனுபவமாக இருந்தது. ப்ளஸ் வந்து போனதுக்கு நிறைய அந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணதுனால நிறைய லேர்ன் பண்ண முடிஞ்சுது, எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்க முடிஞ்சுது. உண்மையாலுமே டோட்டலாக இந்த செஷன் ஃபுல்லாக நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.